Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. விருதுநகர் தொகுதி வந்து இப்போ ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கு. ஏன்னா குட்டி கேப்டன் அங்கே நிற்கிறாரு. இவருடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே சார், அது கள நிலவரம் என்ன? இல்லை, நீங்கள் வந்து ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சித்தியும் விடக்கூடாது. சித்தியும் அங்கே நிற்கிறாங்க. தினா நம்ம ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க. சரத்குமார் நிற்கிறார். ஜெயகாந்த் அவர் 2006 கட்சி ஆரம்பிக்கிறார். 2007 தமிழ்நாடு முழுக்க 254 தொகுதி நிற்கிறாரு. விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறாரு, 10% ஓட்டு வாங்குறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவே ஓரளவுக்கு ஒரு திருப்பி பார்க்கு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக ஒருவர் வேணும், அது விஜயகாந்த் தான் சரியான ஆள். அவர் அப்படியே போயிருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆகலாம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு விஜயபிரபாகரன் அவருடைய பையன் வந்து அரசியல் ஆல்ரெடி அவர் அப்பப்போ அப்பா இருக்கிறப்ப மேடையில் போய் மாசா கரெக்டா ரெடியாங்கிறதா பேசிட்டு வருவார். பேசுனது நெகட்டிவ்னா அந்த ஒன்று தான், மாசா கெத்தா அது ஒன்று தான், வேற எதுவும் பெருசாக பேசலையே சார். அதுவே ட்ரோல் கண்டென்ட் ஆகி போச்சு. இப்போ ரெண்டு பேருக்கு ஆதரவு நேரத்தில் இப்போ விஜய் பிரபாகரன் முன்னிலை பெற வாய்ப்பு முழுக்க முழுக்க ஒன்று ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிர்வாகிகள் தான் வேலை செய்கிறாங்க. பிஜேபி சரியா ஒத்துழைப்பு தரல அப்படின்னு சொல்லி கோச்சிக்கு போயிட்டு தான் வந்து ஒரு தகவல் வந்துச்சு இந்த நியூஸ் தமிழ். ஆமா, அதான் சொல்றேன், கூட்டம் அங்கே பெருசாக எழுச்சியா சேரல. ஒரு நடிகையா பார்க்க கூட அங்க பெருசாவல. இதுதான் ராதிகாவுடைய அங்க நிலவரம். ஆனா நம்ம சரத்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரிய வம்சத்தில் எப்படி தேவயானி ஐஏஎஸ் ஆபீசர் ஆக்கணும், அதே மாதிரி ராதிகாவை வந்து இந்த விருதுநகர் தொகுதியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினரே ஆக்குவேன் கேட்கறாங்க. சிலர் அதில் கமெண்ட்டும் போடுறாங்க, ஒரே பாட்டில் ஆக்க முடியுமா தான் தப்பா அப்படின்னு கூட கேட்குறாங்க. இதுதான் அவங்களுடைய அரசியல் நிலவரமாக இருக்கு. அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. பிஜேபியினுடைய நிலவரம் இப்படி தான் இருக்கு. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். விருதுநகர் தொகுதி வந்து இப்போ ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கு. அந்த தொகுதி வந்து இப்போ தமிழ்நாட்டை நல்லா கவனிக்கப்படக்கூடிய தொகுதியாக மாறி இருக்கு. குறிப்பாக சினிமா விமர்சகர்கள் எல்லாம் சொல்கிறதுனா, நாங்கள் எல்லாருமே அந்த தொகுதி தான் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குட்டி கேப்டன் அங்கே நிற்கிறாரு, அவர் வெற்றி பெறணுன்ற எண்ணம் எங்களுக்குலாம் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ விஜய் பிரபாகரன் வந்து அங்கே நிற்கிறதுனால அந்த பகுதியில் வந்து அவருடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்கா சொல்கிறாங்க. மாணிக் தாகூர் வந்து சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் இவருடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே சார், அங்கே கள நிலவரம் என்ன சார்? இல்லை, நீங்கள் வந்து ஸ்டார் தொகுதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சித்தியும் விடக்கூடாது. சித்தியும் அங்கே நிற்கிறாங்க. சித்தினா நம்ம ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க. சரத்குமார் நிற்கிறார், ராதிகா சரத்குமார் சார். ராதிகா நிலவரம் அவர் தானே தொகுதியில் நிற்கிறார். ஆமாம், தொகுதியில் கூட நிற்கிறார், பின்னாடி நிற்கிறார் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ இரண்டு நட்சத்திர வேட்பாளர்கள் அங்கே நிற்கிறாங்க. விஜயகாந்த்ங்கிறவருடைய பெரிய ஸ்டார் காஸ்டுடைய பையன், ஒரு பக்கம் பெரிய நடிகையுடைய நிற்கிறாங்க, நடிகை ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க. அந்த பக்கம் சிட்டிங் எம்பி மாணிக் தாகூர் நிற்கிறாங்க. இந்த மூன்று பேரும் அங்கே களத்தில் இருக்கிறாங்க. கள நிலவரம் என்ன அப்படின்னா, முதல்ல விஜய் பிரபாகரனுடைய இந்த அரசியல் வருகையை பார்த்துடலாம். விஜயகாந்த் அவர்கள் 2006 கட்சி ஆரம்பிக்கிறார். 2007 தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில் நிற்கிறாரு. விருதாச்சலத்தை ஜெயிக்கிறாரு, 10% ஓட்டு வாங்குறாரு. இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு 10% கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்துலேயே வாங்குறாங்க. இப்போ ஒரு பெரிய அளவில் இந்தியா முழுக்கவே வந்து இதை பார்க்குறாங்க. ஒரு சினிமா நடிகர் கட்சி ஆரம்பித்து 10% ஓட்டு வாங்குறாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சினிமா நடிகர் கட்சி ஆரம்பித்து எந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காங்கிறது தெரியும். பலரும் கையை காட்டி சுட்டுக்கிட்ட வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில். நம்ம சிவாஜி கணேசன் வர ஆரம்பித்ததாக இருக்கட்டும், பாக்யராஜா இருக்கட்டும், டி ராஜேந்திரா இருக்கட்டும், நிறைய இப்போ எஸ்எஸ்ஆர் இருக்குது, அந்த காலத்தில் எஸ்எஸ்ஆராக இருக்கட்டும், பெரிய வரலாறு இருக்குது. எந்த சினிமா நடிகர்களுமே கட்சி ஆரம்பித்து அந்தளவுக்கு பெருசாக எம்ஜிஆரை தவிர ஜொலிக்க முடியல. அதனால தான் கட்சி ஆரம்பிக்க பயப்படுறாங்க, ஆரம்பித்து பயப்பட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கட்சி ஆரம்பித்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே 10% ஓட்டு வாங்குறாரு. ஒரு தொகுதியில் எந்த கட்சி கூட்டணியும் இல்லாமல் ஜெயிக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவே ஓரளவுக்கு ஒரு திருப்பி பார்க்குது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக ஒருவர் வேணும், அது விஜயகாந்த் தான் சரியான ஆள், சரியான சாய்ஸ்னு அவரை சூஸ் பண்ணுறாங்க. அவர் அப்படியே போயிருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய சிஎம் அவர் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜயகாந்துங்கன்னு ஒரு மாஸ் இருந்தது, ஒரு பேர் இருந்தது, யதார்த்தமான மனிதனுங்கிற ஒரு அடையாளம் இருந்தது. அப்படியே போயிருந்தார்னா அவர் அடுத்த சிஎம். அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, 2011 அதிமுகவோட கூட்டணி வைக்கிறார். கூட்டணி வச்சோடனே இவருக்கு பின்னது 10% வாக்கு இருக்கு இல்லையா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. மக்கள் என்ன பண்ண, இவரும் ஒரு 10/11 ஒரு கட்சி, அரசியல் கட்சி தான், இவர்கிட்ட ஒரு புதுசு இல்லை, ஒரு மாற்று இல்லை, இவர் ஒரு சாதாரண ஒரு கட்சி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதில் வர அவர் இயல்பாக வந்து திமுக ஆதரவாகவே இந்த திடீர்னு அதிமுகன்னு போனவங்க போனது அது நேரடியான முரண்பாடான ஒரு கூட்டணியாக நேர்முரணாக மாறிடுச்சு. இப்போ 2011 ஜெயித்ததுக்கு பிறகு இன்னைக்கு 2024 வரைக்கும் ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்க முடியல தேமுதிக. அடுத்தடுத்து எடுத்து எடுத்த முடிவுகள் வந்து தவறான முடிவுகளாக போயிடுச்சு. 2011 நிற்கிறாங்க, 2016 வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று போடுறாரு, அதுலேயும் தோல்வி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி, அதுலேயும் தோல்வி. 2021 வந்து அதிமுக கூட்டணி, அதுலேயும் தோல்வி.
இப்போ 2024 திருப்பி அதிமுக கூட்டணியில் நிற்கிறாங்க. இரண்டு தொகுதி வாங்கி கள்ளக்குறிச்சியில் சுதீஷ் அவர்களும் விருதுநகரில் விஜயபிரபாகரன் நிற்கிறாங்க. இதுதான் அந்த தேமுதிகவினுடைய அந்த கிராஃப்ட். இப்படி தான் போயிருக்கு, இப்படி போகல, இப்படி இறங்கிடுச்சு, மொத்தமாக இறங்கிடுச்சு இறங்கிடுச்சு. அப்போ ஒரு மாற்றாக பார்க்கப்பட்ட ஒரு கட்சி. இன்றைக்கி விஜயகாந்த் அவர்களும் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அதை வந்து வந்த கூட்டம் அன்றைக்கி மக்கள் போய் சேர்ந்த விஷயங்கள்லாம் பார்த்து அவர் அவர் அரசியல்வாதியாக அன்றைக்கி யாருமே பார்க்கல. தான் வீட்டில் ஒரு ஆள், தன் குடும்பத்தில் ஒரு ஆள், ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர், இப்படிங்கிறத சேர்ந்ததான். அப்போ தான் சார் பலருக்குமே தெரிஞ்சது இவருக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்திருக்கு அப்படின்னு. எல்லார் மனதிலையும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் இருந்தார், இருந்தார் அது உண்மைதான். அது அரசியலாக பயன்படலை, அவருக்கே பயன்படலை. இவ்வளோ கூட்டம், இவ்வளோ எழுச்சி இருந்த விஜயகாந்துக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடல? ஏன் அவரை வந்து எம்எல்ஏ எம்பியோ ரெண்டு முறை ஒரே முறை தான் எம்எல்ஏ வந்திருக்கிறார். ரெண்டு முறை எம்எல்ஏ, ஒரு முறை தனியாக இருக்கார், ஒரு அதிமுக கூட்டணி இருக்கு. அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து தோழிஞ்சலாம். அப்போ அந்த தேமுதிக விஜயகாந்த் அவர்களை ஒரு நல்ல மனிதராக நல்ல நடிகராக பார்க்குறாங்க. அவர் அரசியல் செயல்பாடுகள், அவருடைய அரசியல் முடிவுகளை பெருசாக ரசிக்கலை, ஏற்றுக்கலை. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு விஜயபிரபாகரன் அவருடைய பையன் வந்து அரசியல் ஆல்ரெடி அவர் அப்பப்போ அப்பா இருக்கிறப்ப மேடையில் போய் மாசா பரட்டா ரெடி அங்கெல்லாம் பேச்சுட்டு வருவார். அப்போ மெச்சூரிட்டி இல்லாமல் பேசினாலும் இப்போ அவருடைய பேச்சு வந்து ரசிக்கிற மாதிரி தானே சார் பேசுகிறேன். இல்லை அப்போ இப்போ எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? ஒரு 2-3 வருஷம், 5 வருஷம் வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்குள்ள அப்படி ஒன்றும் பெருசாக அவர் மெச்சூரிட்டி இல்லை. இப்போ இந்த தேர்தலையுமே விருதுநர் கள நிலவரங்கன்னா அவர் அதிகம் பேசுறதில்ல. இல்லை சார் பேசுகிறாரு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பக்குவப்பட்டு வார்த்தைகள் அளந்து நம்ம நிதானமாக குறைவாக பேசிகிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க அதிமுக தான் களத்தில் இருக்கு சார். அதே மாதிரி அவர் பேசின நெகட்டிவ்னா அந்த ஒன்று தான், மாசா கெத்தா அது ஒன்று தான், வேறு எதுவுமே பெருசாக பேசலையே சார். அது அதுவே ட்ரோல் கண்டென்ட் ஆகி போச்சு, அதுவே வந்து மீம் கண்டென்ட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த வயசில் மெச்சூர் இல்லாமல் அவர் பேசினார். ரெண்டாவது வந்து பெருசாக அரசியல் புரிதல்லாம் அவருக்கு இல்லை. ஏ பணக்கார வீட்டு பசங்க இருப்பாங்க இல்லையா, இந்த நாய் வளர்க்குறது, அதை வந்து டாக் ஷோக்கு வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறது, வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போகிறது, இதுதான் அவருடைய பொழுதுபோக்கு. இப்போ அவங்க மாறிட்டாங்க சார். டிஃப்ரெண்ட், இப்போயும் ஒரு டாக் லவர் தான் அவர், பெரிய டாக் லவராக இருக்கார். ஆனால் இப்போ வந்து அரசியல் தொடர்பாகவும் நிறைய மாற்றங்கள் தெரியுது. என்ன மாற்றங்கள் தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ களத்தில் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்காரு சார். அப்படி இல்லை சார், களத்தில் இறங்கி பம்பரமாக வேலை பார்க்குறாரு. எந்த அளவுக்குனா மாணித்தாவூருக்கு ஈக்குவலாக இவரையும் சொல்கிறாங்க. சித்தியை மறந்துட்டாங்க, அது ரெண்டாவது விஷயம். இப்போ வந்து இப்போ நீங்கள் அவரை பற்றி பேசினாலே அந்த கமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க சார். இல்லை அப்படி கள நிலவரம் அப்படி கிடையாது. விஜயகாந்துங்கிற அந்த இப்போ தான் இறந்துருக்காரு, அந்த அந்த அனுதாபம் அதனுடைய முகமாக தான் பார்க்குறாங்க. குட்டி கேப்டனுடைய பையன் அப்பா இப்போ தான் இறந்துருக்கிறாரு, நம்ம தொகுதியில் வந்து நிற்கிறாரு. அந்த ஒரு சின்ன ஒரு அனுதாபம் இருக்க வழிய இவருடைய பேச்சில் வசீகரிக்கப்பட்டு மக்கள்லாம் பின்னாடி பெரும் கூட்டம்லாம் திரண்டிருக்காங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்ல போனால் இங்கே இந்த தேர்தலில் இந்த கடந்த அவர் பெருசாக பேசுகிறதே இல்லை. ஏன்னா அதிமுக முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய மோடி எங்கள் டாடின்னு சொன்னார்ல கே டி ராஜேந்திர பாலாஜி, அவருடைய இதுதான் கேம்பெயின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறாரு. அப்போ அந்த அதிமுக நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ஏதோ லூஸ் ஸ்டாக் விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுனால அவர் குறைவாக செலக்டடாக தான் பேசுகிறார். ஆனால் அவங்க நிறைய லூஸ் ஸ்டாக் விடுவாங்க. அவங்க விடுவாங்க, அது வேறு. நம்ம திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு ரெண்டு பேர்த்தையும் களத்தில் இறக்கி விட்டிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு அதுதான் கண்டென்ட்டு, அது வேறு விஷயம் வச்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட அவங்க பங்குப்பட்ட ஒரு அரசியல்வாதி. பொதுமக்கள்கிட்ட எப்படி பேசணும், வயசானவங்கள்ட்ட எப்படி பேசணும், இளைஞர்கள்ட்ட எப்படி பேசணுங்கிறத சொல்லி வழிகாட்டுதான் அப்படியே ஒரு அரணை போல் அப்படியே அரவணைச்சு தான் கூட்டு போகிறாங்க, அதை அப்படி கொண்டு போயிட்டுருங்க. ஆனால் கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிற மாணிக் தாகூர் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கார். அது நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எம்பிக்கு எம்ஏ எம்எல்ஏக்கெல்லாம் மக்கள் மத்தியில் பெருசாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு வரணும், அது தொகுதிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறப்ப மாணிக் தாகூர் வந்து தினந்தோறும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது காது குத்து கரு மாதிரி கோயில் திருவிழா எல்லாத்துக்குமே போய் கலந்துக்கிறாரு. அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஆறா போய் அங்கே உட்காந்துறாரு. ரெண்டாவது எதிர்கட்சி எம்பியாக இருக்கிறனால அவரால் பெருசாக வந்து திட்டங்களை கொண்டு வர முடியல. 2 வருஷம் கொரோனா இதாகிடுச்சு. இன்னும் அந்த தொகுதியிலே இருக்கிறார். அப்புறம் காங்கிரஸ் கட்சியினோட அகிலந்திய பொதுச் செயலாளராக இருக்கார். அந்த பகுதியில் ஒரு அறியப்பட்ட முகமாக இருக்கார். பெருசாக அவருக்கு அதிருப்தி இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிளஸ். நல்ல பேரும் பெருசாக இல்லை, அதிருப்தியும் பெருசாக இல்லை. ஓரளவுக்கு காமெண்ட்ஸ்டாக இருக்குது. ரெண்டு பேருமே வெளியூர்லேருந்து வந்த வேட்பாளர், அவர் உள்ளூரில் இருக்கக்கூடிய, அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது விஜயகாந்த் அப்படிங்கும் போது அந்த விருதுநகர் மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதின்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் ஆல்ரெடி 2011 தேமுதிக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு, அதுதான் அந்த விருதுநகர் தொகுதியில் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ளஸ். மற்றபடி கட்சியினுடைய நிர்வாகிகள் பார்த்தா தேமுதிகவில் பெருசாக இப்போ ஆட்கள் நமக்கு கம்யூனிட்டி வாக்கு இருக்குல்ல சார். இல்லை கம்யூனிட்டி வாக்குகள் குறைவான வாக்கு இருந்தாலும் நாடார் வாக்குகள் இருக்குது, நாயுடு வாக்குகள் இருக்குது, எல்லா நாயுடு வாக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஆமாம் இருக்கிறாங்க, அது அதில் அதை பிளான் பண்ணி தான் அவங்க அங்கே நிற்கிறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி கள நிலவரம் அப்படிங்கிற பார்க்குறப்ப மாணிக் தாகூர் தான் அங்கே அதிகமான வெற்றி வாய்ப்பாக இருக்குது. சார் அப்போ நம்ம ராதிகா சரத்குமார் அங்கே நிற்கிறாங்களே சார், அவங்களுடைய கலர் நிலவரம் அவங்க என்னவாக இருக்கிறாங்க? இல்லை இது சின்ன உதாரணம் என்னென்னா, பொதுவாகவே எந்த ஊருக்கு போனால் நடிகர் அப்படின்னு போனாலே ஒரு கூட்டம் தேரும்.
நீங்கள் குள்ளமணியை கூட்டு போனீங்கன்னா கூட அதனால பல நடிகர்கள் பல கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டார் பேச்சாளர்களை சேர்த்துக்குவாங்க. என்னென்னா அவங்கள பார்க்கறதுக்கு வருவாங்க. அவங்க பேசுறத கேட்டு ஓட்டு போடுறாங்களோ அதெல்லாம் கிடையாது. அவங்க போய் நின்னா ஒரு கூட்டம் சேரும். அவங்க கருத்தும் பெருசாக பேச கருத்தும் பேச மாட்டாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு போவாங்க, பாட்டு பாடுவாங்க, இல்லாட்டி காமெடி பண்ணுவாங்க, ஏதாவது அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க கதையை சொந்த கதை சொந்த கதை சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் நடிகருங்கிற ஒரு பார்க்க அட்டன்ஸ். இப்போ நம்மளே பல முறை ஃப்ளைட்டில் போயிருந்தா கூட அந்த ஏர்போர்ட்டை கலப்ப மேலே ஃப்ளைட் போச்சு மேலே பார்ப்போம். அது வந்து ஒரு இயற்கையான ஒரு நடக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அந்த கூட்டம் கூட இன்றைக்கி ராஜாவுக்கு சேரல. அவர் வரக்கூடிய அந்த நிலவரங்களை பார்க்குறப்ப, வீடியோவில் பார்க்குறப்ப, செய்திகளை பார்க்குறப்ப ராதிகா போராடங்களில் மக்கள் மத்தியில் ஒரு பெருசாக அவர் செல்வாங்க. இத்தனைக்கும் ராதிகா பெண்கள் மத்தியில் நேரடியாக போய் நடிகையை தாண்டி இந்த தொலைக்காட்சி தொடர்களில் நேரடியாக அவங்கள்ட்ட போய் இப்போ பரிச்சயமானவங்க. அப்படி இருந்தும் கூட அது விருதுநகர் மாதிரியான கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் இருந்தும் கூட பெருசாக வந்து மக்கள் பார்க்கறதுக்கு கூட ஒரு கூட்டம் சேரல. நம்ம சமீபத்தில் கூட அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, கூட்டமே சேரல, அதுமாதிரி பிஜேபி சரியாக ஒத்துழைப்பு தரல அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போயிட்டதாக வந்து ஒரு தகவல் வந்துச்சு இந்த நியூஸ் தமிழ். ஆமாம், அதான் சொல்கிறேன், கூட்டம் அங்கே பெருசாக எழுச்சியாக சேரல. ஒரு நடிகையை பார்க்க கூட அவங்க பெருசாக வரல. இதுதான் ராதிகாவினுடைய அங்கே நிலவரம். ஆனால் நம்ம சரத்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சூரிய வம்சத்தில் எப்படி நான் தேவயானி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கணும், அதே மாதிரி ராதிகாவை வந்து இந்த விருதுநகர் தொகுதியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினரே ஆக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் அதில் கமெண்ட்டும் போடுறாங்க, ஒரே பாட்டில் ஆக்க முடியுமா தான் சித்தப்பா அப்படின்னு கூட கேட்குறாங்க. இதுதான் அவங்களுடைய அரசியல் நிலவரமாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. பிஜேபியினுடைய நிலவரம் இப்படி தான் இருக்குது. அங்கே விஜயபெருமாறனுடைய அப்படி, விஜயபெருமாறனுக்கும் மாணிக் தாக்கூருக்கும் தான் அங்கே இப்போதைக்கு கலை நிலவரத்தை ரெண்டு பேரும் தான் டஃப் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிஜேபி வாய்ப்பு இல்லையா சார்? பிஜேபி மூன்றாவது இடத்துல தான் இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு. அந்த உள்ள நடக்கக்கூடிய அந்த கலை நிலவரம் என்ன இருக்குது, அங்கே கேட்கக்கூடிய செய்திக்கு எல்லாம் பார்க்குறப்ப போரிடங்களெல்லாம் வந்து இரண்டு வேட்பாளருக்கு தான் பெரிய அளவில் மக்கள் எழுச்சியாக கூடுறாங்க. ஒரு செல்வாக்கு ரெண்டு பேருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு அதான் சொன்னேன், ஒரு நடிகையாக கூட அங்கே போராடங்களில் பெருசாக ராதிகாவுக்கு கூட்டம் சேர மாட்டேங்குதுன்னு தெரியும் சார். ராதிகா சரத்குமார் அங்கே போய் நிற்கிறது என்ன சார் காரணம்? ராதிகா சரத்குமார் சரத்குமார் தான். சரத்குமாரோடைய கம்யூனிட்டிய நாடார் வாக்குகள் அங்கே ஓரளவுக்கு இருக்குது. அதை மெயின் பண்ணி இவர் போய் நிற்கிறாரு. சரத்குமாரோடைய மனைவி, அதனால் நான் எனக்கு போகிறதுக்கு பதிலாக என்னோடய மனைவி ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தான் அங்கே போய் நிற்கிறார். அந்த எல்லாருமே ஓட் பேஸ்ட் தான், அந்த ஜாதி அரசியல் தான் எல்லாமே சார். இயல்பாகவே எல்லாருமே வந்து அந்த கம்யூனிட்டி வாக்கு மட்டும் குறி வச்சு போகிறாங்களே சார். ஜெயிக்க முடியாது தெரிஞ்சாலும் ஏன் சார் போய் நிற்கிறாங்க? ஓரளவுக்கு அது காப்பாற்றி விட்ருவாங்க இல்லையா. இப்போ 100 பேர் இருந்தால் கூட பார்த்துட்டாங்க போதும், அதே நிலைமையா. ஒரு 10 பேராவது நம்ம ஜாதிகாரம் போடுவோம்ப்பா வெளியூர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு வாக்கு விடுவோம் இல்லையா. வேறு தெரியாத இடத்துல போயிட்டு அடிப்படையே இல்லாமல் ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கு, இது ஒரு ஜாதிங்கிற ஒரு அடிப்படையில் போய் நின்றுட்டோம்னா ஏதாவது ஒரு ஒரு சில வாக்குகளாக நம்மளை காப்பாற்றிடும் இல்லையா. அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே போய் நிற்கிறது சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ கள நிலவரம் வந்து ரெண்டு பேருக்கு ஆதரவாக இருக்குது, மாணித்தாவூர் இன்னொன்று விஜயபிரபாகரன் அப்படின்னு சொன்னோம். இப்போ ரெண்டு பேருக்கு ஆதரவாக இருக்கிற நேரத்தில் இப்போ விஜயபிரபாகரன் முன்னிலை பெறதுக்கு வாய்ப்பு இருக்காது? இல்லை, அது அதிமுக அங்கே முழுக்க முழுக்க ஒன்று ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிர்வாகிகள் தான் வேலை செய்கிறாங்க. தேமுதிக ஒரு காலத்தில் அங்கே பெரிய செல்வாக்காக இருந்தது, பெருசாக இப்போ தேமுதிக நிர்வாகிகள் இல்லை, முழுக்க முழுக்க அதிமுக தான் வேலை செய்யுது. அப்படிங்கும் போது இவருடைய அந்த தேர்தல் யுக்தி அப்படிங்கிறது அதிமுக அவருடைய யுக்தியாக தான் பார்க்கப்படுது. அதிமுக நிர்வாகிகள் சொல்கிறத மட்டும்தான் அவர் கேட்குறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே கூட்டு வரப்பே சொல்லியிருக்காங்க போல அவர்கிட்ட, இந்த மாதிரி சீனியர் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் சில விஷயங்கள் அங்கே சொல்கிற மாதிரி அப்படி ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா அந்த தொகுதிக்கு அவர் புதுசு, அவர் சென்னையில் பிறந்து விழுந்தவர் இருந்தால் கூட அந்த தொகுதிக்கு புதுச்சு, அவருடைய கைடன்ஸ் அவருடைய வழிகாட்டுகளின்படி தான் போயிட்டுருக்கிறாரு. முழுக்க முழுக்க அதிமுக அவருடைய தொண்டர்களை வேலை செஞ்சிட்ருக்காங்க சார். அதே சமயத்தில் வந்து விஜயபிரபாகரன் பேசுறது கூட கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்க பேச்சையும் ஆர்வமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜயகாந்த் இப்போ தான் மறைஞ்சிருக்காரு சமீப காலத்தில். அப்படிங்கும்போது அந்த ஒரு 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 அனுதாபத்தில் சேரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, அது வருது. உண்மையிலே அந்த ஒரு வேலை கூட்டம் சேரத்தான் செய்யுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதெல்லாம் வாக்குகளாக மாறுமாங்கிறது தான் பொறுத்து தான் பார்க்கணும் சார். நீங்கள் வந்து தேமுதிக வந்து அந்த தொகுதியில் சரியாக செயல்படலை அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் ஒட்டுமொத்த தேமுதிகவும் அந்த விருதுநகர் தொகுதி தான் குறி வச்சு வேலை பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க சார். இல்லை, அது அது செய்யத்தானே செய்வாங்க. அது ஒரு கட்சியினுடைய முக்கிய தலைவரில் ஒருவராக இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த நிர்வாகிகள் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லா கட்சியிலையும் நடக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அது அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கூட்டணி வந்து அந்த பக்கம் கம்யூனிஸ்டுகள் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், மனித இத்தனை கட்சியினுடைய கூட்டணி இருக்கு இல்லையா, இத்தனை கட்சியினுடைய வேட்பாளர் கேண்டிடேட் இருப்பாங்க இல்லையா, சாரி தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா. அப்படிங்கும் போது அதுதானே கொஞ்சம் வெயிட்டாக நிற்கும் களத்தில் பார்க்குறப்போ, அந்த கூட்டணி தான் கொஞ்சம் வெயிட்டான கூட்டணியாக இருக்கும். மக்கள் தான் முடிவு பண்ணணும் யார் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ உள்ள கள நிலவரத்தை பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜயபிரபாகரன் மிஸ் மாணிக்க தாக்கூர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டிகள் வலுவாக இருக்குது. சரி, இறுதியாக ஒரு கேள்வி, பிரேமலதா அவர்களுடைய செயல்பாடு இப்போ எப்படி இருக்குது சார்?
இப்போ அவங்க வந்து முழுக்க முழுக்க விஜயபிரபாகரன் இந்த வந்திருக்காருனா யார் தலையிடலையே அவங்க விஜயபிரபாகரன் மட்டும்தான் களத்தில் இருக்கிறாரு. அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருமே இல்லை. முழுக்க முழுக்க அதிமுக நிர்வாகிகள் தான் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க, பிரச்சாரத்துக்கு போவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த தொகுதியில். அவருடைய நேரடியான தலையீடோ நேரடியான கான்ட்ரிபியூஷனோ பெருசாக அந்த தொகுதியில் இல்லை. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand.